அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரியை பத்தி தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விடுமுறை நாட்கள் தவிர்த்து பண்டிகை தினங்கள்லாம் வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு என்னோட அம்மா சொல்லிட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்களே வந்து என்னை பார்த்துட்டு போறேன்னு சொன்னதுனால நானும் பண்டிகை தினத்தில் மற்ற பசங்களோட நானும் ஹாஸ்டல்லையே தங்க வேண்டியதா போயிடுச்சு அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா எங்க தாத்தாக்கு கால் உடையாததுக்கு முன்னாடி அவருதான் என்னை வந்து எல்லா பண்டிகை தினம் என்னை கூட்டிட்டு போவாரு ஆனா தாத்தாக்கு இது போல ஆயிட்டதுக்கு அப்புறம் என்னை வந்து இங்கேயே விட்டுட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் நாட்கள் போக போக அதுவே பழக்கம் ஆயிடுச்சு இந்த தினம் வரும்போது அம்மா நம்மளை பாக்குறதுக்கு வருவாங்க நமக்கு இது போல எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்கன்னு அந்த பண பக்குவத்துக்கு மாறிட்டேன் என்னுடைய தாத்தாவை நான் அளவுக்கு அதிகமா மிஸ் பண்ணேன் வார வாரம் என்னை தாத்தா பாக்கறதுக்கு வரும்பொழுது நான் கேப்பேன் தாத்தா எனக்கு எதுவுமே நீ வாங்கிட்டு வரலையான்னு கேட்பேன் இல்லைம்மா ஆயா எதுவுமே காசு தரல சும்மா உன்னை பார்த்துட்டு மட்டும் வர சொன்னான் அதுக்காக தான்மா வந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க தாத்தா நீ என்னை ஏமாத்தாத நீ கண்டிப்பா எனக்காக ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருப்ப அது உன்னோட பெல்ட் போட்டிருக்கேன் அந்த இடத்துல வேஷ்டில மடிச்சு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எங்க தாத்தா சிரிச்சுட்டு எனக்காக கிரீன் பண்ணி எடுத்துட்டு வந்து இருப்பாரு ஏன்னா எனக்கு கிரீன் பண்ணுன்னா அவ்வளவு உயிர் ஒன்னு ஊட்டி விட்டுருவாரு இன்னொன்னு வச்சு சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அதன் பிறகு என்னை தாத்தா விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு தாத்தா கிட்ட சொல்லுவேன் தாத்தா எனக்கு பேன் பாரு பேன் நிறைய இருக்கு நீ எனக்கு தலை சுத்தம் பண்ணிட்டு தான் இன்னைக்கு போனோம்னு சொல்லுவேன் எங்க தாத்தாக்கு பேன் பார்க்கவும் தெரியாது இருந்தாலும் அவரும் ஆக்சன் பண்ணிட்டே இருப்பாரு பெண் பார்க்கற மாதிரியே அதுக்கப்புறம் ஆ முடிஞ்சிடுச்சுமா அப்படின்னாரு ஆ அடுத்தது எல்லாம் இதெல்லாம் பாரு எனக்கு நகம்லாம் வெட்டி விடு தாத்தா அப்படின்னு சொல்லுவோம் நகம்லாம் வெட்டி விட்டாருன்னா மறுபடியும் கேட்பேன் தாத்தா தலை பாரு தலை நமக்குதுன்னு இதே போல மாத்தி மாத்தி காரணம் என்னை எங்க தாத்தா விட்டுட்டு போயிடக்கூடாதுன்றது எனக்கு ஒரு ஏக்கம் எங்க ஊர்ல எங்க ஆயா தாத்தா பூக்கடை வச்சு நடத்துறதுனால பூக்கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வேலூர் மார்க்கெட்லதான் வாங்குவோம் அதற்காக ஆயா தாத்தாவை மார்க்கெட்டுக்கு பொழுதும் பூக்கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே மார்க்கெட்டில் வாங்கி வச்சுட்டு ஒரு பத்து ஆச்சு தாத்தா என்னை வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்தாரு மாடு மிதித்து கால் உடஞ்சதுக்கு அப்புறம் தாத்தா பார்க்கறதுக்கே வரவில்லை அப்புறம் ஒரு டைமு வந்தாரு ஆனால் இருந்தாலும் என்னை அவரால் தூக்கிட்டு நடக்க முடியல வீல் சேரில் உட்கார வச்சு ஹாஸ்டலில் பர்மிஷன் கேட்டு ஹாஸ்டலுக்கு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வீல் தான் தள்ளிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து மறுபடியும் ஹாஸ்டல்ல கூட்டிட்டு வந்து விட்டாங்க அதோட சரி அதன் பிறகு தாத்தா வந்ததே கிடையாது நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா அப்ப வந்து என்னை தாத்தா பார்த்துட்டு தான் இருப்பாரு தாத்தா அம்மா என்னோட கூட பிறந்தவங்க இவங்களை தவிர்த்து வேற யாருமே என்னை வந்து ஹாஸ்டல்ல எல்லாம் பார்க்கவே இல்லையா என் கூட பிறந்தவங்க என்கிட்ட எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் பழகினாங்க இது போல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க